நம்மளோட எல்லா ஜிம்லயுமே இந்த சோசியல் மீடியா பார்த்து ஒர்க் அவுட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க வந்து என்ன ஒர்க் அவுட் பண்றோம், அவங்க என்ன மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்றோம், அதை நம்ம கரெக்டா தான் பண்றோமா, நம்மளோட மசில் ஆக்டிவேட் வந்து கரெக்டா இருக்கா, அதை நம்ம வந்து மசில் மெயின் கனெக்ஷனோட பண்றோமா அப்படிங்கலாம் தெரியாது. சோ ஒரு சோசியல் மீடியால வந்து இந்த ஒர்க் அவுட் பண்றாங்களா, அப்ப நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம், இந்த ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு இந்த மசில் டெவலப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் அவுட் நேம் கூட தெரியாம நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம போய் அவன் சொன்னோம் அப்படின்னா அவன் அவனோட மைண்ட்ல நம்மள ஹேங் ஓவர் ஆளுநர் மாதிரி யோசிச்சு திட்டுறது. பூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, நான் எடுத்துகிட்டு டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பாத்துக்காதீங்க. இதையே இப்போ இங்கே சொல்கிற அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டியோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன், கிட்டத்தட்ட அதுக்கு 8 மில்லியன் வியூஸு, அது மட்டும் இல்லாமல் 467K லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்னடா ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வனிதா அக்கா தான். ஸோ இந்த அக்கா எனக்கு யார் அப்படின்னே தெரியல. அவரோட ஜிம் இருக்குது, அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ என்னோட இன்ஸ்டா ஃபேமிலிக்கு என் தம்பி எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ உள்ளே போகிறேன். உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். அருண் கண்டிப்பா சத்தம் போட போறாரு, பட் இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். லெட்ஸ் வாட்ச் அருண் டூயிங் ஹிஸ் எக்சர்சைஸ். ஆக்சுவலாக வந்து அருண் விஜய் வந்து வின்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பட் அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதோட அவங்களோட ஹிப் மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதுவும் அந்த சவுண்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்து பசங்க வந்து ஜிம்மில் ஊ ஆ ஊ ஆ அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒர்க் அவுட்டை பற்றி சொல்லி முடித்த உடனே அருண் விஜய் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ கிளிப் ஒன்று வந்து வச்சு அட்டாச் பண்ணி உங்களை காமிக்கிறேன். ஒர்க் அவுட்டை நீங்கள் ரோப்லேயும் பண்ணலாம், பால்லையும் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஸ்டாண்டிங் லேட் புல்டவுன் ஆர் பூஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லாட் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளிட்டு இருக்கணும். நம்பர் 1, உங்களுடைய லெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் உங்களோட லெக் பொசிஷன் இருக்கணும். நம்பர் 2, உங்களுடைய ஹிப் பொசிஷன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய ஹிப் பார்த்தீங்கன்னா இருக்கணும். நிறைய ஜிம்மில் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு நிறைய பேர் தெரியல. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நின்னால் தான் உங்களுடைய ஹிப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அருண் விஜய் பண்ணுற மாதிரி குண்டக்க முட்டக்கப்பட்ட ஹிப்பை போட்டு ஆட்டிங்க அப்படின்னா பேக் பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரும். உங்களோட கையை பேக்கில் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ, ஸோ நல்லா புஷ் பண்ணி, ஸோ மெதுவாக ரிலாக்ஸாக விட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாட்டை ஃபீல் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மசில் மெயின் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி அருண் விஜய் பார்த்த மாதிரி சும்மா டாம் டூம் ஆ ஊன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு. இதே தான் நீங்கள் ரோப்லேயும் பண்ண போகிறீங்க. ஸோ ரோப்பில் பண்ணும்போது கீழே கொண்டு வரும்போது மட்டும் பேக்கில் வந்து புஷ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே கொண்டு வரும்போது லைட்டாக விரிச்சா போதும். ஸோ உங்களோட மசில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேக்கில் ப்ரெஷர் ஆகும். அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு செலிபிரிட்டி வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து எந்த மாதிரி பிகினருக்கு கன்வே ஆகும் அப்படின்னா, ஓ இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் போட்டால் தான்டா ஒர்க் அவுட் போட்ட மாதிரி அர்த்தம், ஓ ஆன் ஒர்க் அவுட் பண்ணுறோம், இந்த மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே ஆகும். அது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ உங்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட மசில் மெயின் கனெக்ஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக மசில் கெயின் பண்ணிடலாம். வேறு எந்த செலிபிரிட்டியும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ஸோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா பின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம வீடியோ போடலாம். ஸோ இதான் என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் தென் வாட்ச் அண்ட் என்ஜாய். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.